சூப்பரா இருந்துச்சு படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாக்கலாம். அவர் ஒரு நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் வரும்போது கூட என் ஹஸ்பண்ட் அதை கேட்டுட்டு வந்தாரு. ஒரு ஒரு சீனி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போகும்போது இவர் பேச்சை எதுக்கு என் ஹஸ்பண்ட் போட்டாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது சரியான வேஸ்ட் அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் என்ன வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் ஃபீலே பண்ணாலும் பரவாயில்ல, அது சரியான வேஸ்ட். இதுக்கு மேல எப்படி படத்தை எடுக்க முடியும்? இதுக்கு மேல அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் கேள்விதான், இப்பதான் நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறேன். அவரு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ரிவ்யூ பண்றதே வேஸ்ட். அவர் என்ன கழுவி ஊத்த போறாரு? என்ன சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. புக்கு இந்த புக்கு பொன்னியின் செல்வன் கேட்டு தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் படிச்சிருக்காரு, பட் நானும் படிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போய் படிப்பேன். எனக்கு நிழல்கள் சாரி ஜெயம் ரவி அண்ட் விக்ரம் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன். என் டாக்டர் இல்லை சன்னு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ நான் அஞ்செல்லாம் படிக்கல, பாதி படிச்சிருந்தேன். பட் அந்த அதே மாதிரி தான் எடுத்துருக்காங்க, அக்யூரேட்டாக தான் இருக்கு. லேகா இல்லை, நல்லா இருந்தது. இல்லை இல்லை, ஃபாஸ்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா நான் போதுதான் இல்லை இல்லை அது ஆமா, அது வேற மாதிரி இருந்தது, இது வேற மாதிரி இல்லை, கம்பேர் பண்ண முடியாது. இது நான் இது வேற மாதிரி இருக்கு, அது வேற மாதிரி இல்லை, அதனால கம்பேர் பண்ண முடியாது. நல்லா இருந்ததுங்க படம், சூப்பர். ஆ ஃபேமிலியோட செம்மையாக இருக்கு, சூப்பராக பார்க்கலாம். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, படம் சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பாகுபலி வேற, பொன்னியின் செல்வன் வேற. ஸோ அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண தேவையில்ல. பொன்னியின் செல்வன் அது மாதிரி இருக்கு. நந்தினி எல்லாமே கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் கோல்டன் ஹீரா படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம், செம்ம கிராண்டாக இருந்தது. எல்லா கரெக்டர்ஸும் நாலாம் 9 கொடுப்பேன், 9 10 10 கொடுப்பேன். டைரக்ஷன் பற்றி ஹஸ்பண்ட் பேசுவார். ஆ படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஏரகமான் மியூசிக் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, வந்தியத்தேவர் கேரக்டர் சூப்பராக இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, புக்கில் இருக்கிறது அப்படியெல்லாம் எடுக்கலை, புக்கில் இருக்கிறது அப்படியே எடுக்கவும் முடியாது. இதில் கொஞ்சம் ஃபேக்காக நிறையா விஷயம் வந்திருக்கு. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம் சீரியஸாக வெயிட் பண்ணுறேன். கார்த்தி நல்லா இருக்கு. ஆ ஷுவர், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆ பார்க்கலாம், குந்தவை என்ட்ரி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். குந்தவை ஆ கண்டிப்பாக, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் குந்தவை என்ட்ரி கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அவ்வளோ எல்லாருக்குமே சமையல். கார்த்தி அல்டி, கார்த்தி அல்டி ஆ நல்லா தான் இருந்துச்சு, டெஃபினெட்லி. வாட்டி பார்க்கணும், வரலாறு பற்றி எடுத்துருக்காங்க, பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டில். இல்லை பார்ட் ஒன்லேயே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க, இன்னும் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் அதிகமாக காட்டும். ஆ பார்க்கலாம், நெகட்டிவ் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்டோரியே அப்படியே கேரக்டர் சுவிட்ச் எடுத்துருக்காங்க. புக்கு நல்லா இருந்தது, ஸோ புக் வைஸ் ஜெயராமோட ரோல் நல்லா இருந்தது, ஐஸ்வர்யாவோட ரோல், கார்த்திக் அண்ட் த்ரிஷாவோட ரோல் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி, நல்லா இருந்துச்சு. இல்லை எடுத்துருக்காங்க, எல்லாமே கரெக்டா
ஆக்சுவலி ஆதித்த கரிகாலனுக்கு புக்கில் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு கிடையாது. புக்கில் இருக்கு மேபி விக்ரம் போர்ஷன் கொடுக்கணுங்க. ஆனால் நான் ஏற்கனவே படிச்சதுனால என்னென்னு எனக்கு தெரியும்.